அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியாமல் இப்லீஸின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆதம் ஹவ்வாவின் சம்பவம். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அல்லாஹ்வுடன் இருந்த பரிபூர்ண உறவு முறிந்து போனது. முதலில் அவர்களே பாவத்தை அனுபவித்தனர். பாவத்தினால் மரணம் வந்தது. தங்களின் நிர்வாணத்தை இலைகளின் மூலம் மறைத்தார்கள். இதில் அல்லாஹ் பிரியப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் தோளினால் நிர்வாணத்தை மறைத்தான். அல்லாஹ் முதலில் மிருகத்தை குர்பானியாக்கி அவர்கள் அவமானத்தை மறைத்தான். ஆதம் ஹவ்வாவிற்கு இரண்டு பிள்ளைகள், காயின் ஆபேல். காயின் தானியத்தை அல்லாஹ்விற்கு காணிக்கை செலுத்தினான். ஆபேலோ மிருக பலியை காணிக்கையாக்கினான். அது இரத்த பலி. அல்லாஹ் காயினின் பலியை ஏற்கவில்லை, ஆனால் ஆபேலின் குர்பானியை ஏற்றுக்கொண்டான். ஏன்? பாவம் அல்லாஹ்விடமிருந்து நம்மை பிரித்து மரணத்தை தரும். அதற்கு பரிகாரமாக ஒரு ஜீவன் தரப்பட வேண்டும். காயின் தன் பொறாமையினால் ஆபேலை கொன்றதனால் திரளான ஜனங்கள் இருளின் பாதாளத்திற்கு போகின்றனர். பல ஆண்டுகள் கடந்து நிலைமை மிகவும் மோசமானது. இந்த துனியாவில் நூகளையும் அவர்கள் குடும்பத்தையும் தவிர யாரும் வாழவே கூடாது என அல்லாஹ் நினைத்தான். அல்லாஹ் ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி நூகை அழைத்தான். பெரிய கப்பல் இதை செய்து கொண்டே நூஹ் பயான் செய்தார், நாம் செய்த பாவங்களுக்காக கியாமத் நாள் வருகிறது. அல்லாவின் இரக்கத்தை பெற்று தப்பிக்க ஒரே வழி அந்த கப்பல். அவர்கள் நூகை அவமானமாக பேசி சிரித்தார்கள். ஜனங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் மழை அதிகமாய் பெய்து மதகுகளும் திறந்தது. வெள்ளம் ஒவ்வொரு மனிதனையும் மிருகங்களையும் அழித்தது. துனியா பாவத்தினால் அழிந்தது. கப்பலில் பாதுகாக்கப்பட்ட நூகளையும் அவர் குடும்பம் மற்றும் மிருகங்கள் மட்டும் மீட்கப்பட்டனர். பிறகு ஈமானின் தகப்பன் இப்ராஹிம் அலை வந்தார். அல்லாஹ் தன் மகனை குர்பானியாக்கும்படி இப்ராஹிம் நபியிடம் சொன்னார். இப்ராஹிம் இந்த கட்டளையால் கலக்கமடைந்தார். ஆனாலும் அவர் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தார். அவர் தன் ஈமானை செயல்படுத்தி தன் மகனை மோரியா மலைக்கு கொண்டு போனார். ஆனால் இப்ராஹிம் தன் மகனை குர்பானி தரும்போது அல்லாஹ் அவரை தடுத்தார். அவரின் மகனுக்கு பதிலாக ஒரு மிருகத்தை கொடுத்தார். மிருகம் அவர் மகனுக்கு பதிலாக அவனை மீட்டு திரும்ப கொண்டு வந்தது. ரத்தத்திற்கு ரத்தம், ஜீவனுக்கு ஜீவன். 400 வருடங்கள் கழித்து அல்லாஹ் மூசாவை அனுப்பி எகிப்தில் உள்ள இஸ்ரவேலரை வழி நடத்தினான். எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு இது பிடிக்கவில்லை. அதனால் 10 வாதைகளினால் அல்லாஹ் அவனை தண்டித்தான். கடைசி வாதையாக ஒவ்வொரு முதல் ஆண் பிள்ளையை கொல்லும்படி மரணத்தை தரும் வழக்கை அல்லாஹ் அனுப்பினான். மாறாக ஆட்டுக்கடாவை குர்பானி தரும்படி ஜனங்கள் சொல்லப்பட்டனர். தங்கள் வீடுகளின் வாசற்படியில் ரத்தத்தை பூச வேண்டும். மலக்கு ரத்தத்தை பார்த்தவுடனே வீட்டில் உள்ளவர்கள் குர்பானியால் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிவான். யூதனோ எகிப்தியனோ அடிமையோ விடுதலை பெற்றவனோ அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களின் பிள்ளை காப்பாற்றப்படும். இல்லை என்றால் மூசா அலை சொன்னபடியே அந்த இரவில் நடந்தது. எகிப்து முழுவதும் குர்பானை தராமல் அல்லாஹ்வின் இரக்கத்தை ஏற்காதவர்கள் மிகவும் அழுது புலம்பினார்கள். பிறகு ஜனங்களின் பாவ மன்னிப்பிற்காக மூசா அலை மூலம் அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான். பாவம் செய்தவன் குர்பானி மிருகத்தை இமாமிடம் கொண்டு வர வேண்டும். தன் கையை மிருகத்தின் தலையில் வைத்தால் தன்னுடைய பாவத்தின் தண்டனை மிருகத்தின் மேல் இறக்கப்படும். பிறகு மிருகம் குர்பானியாக்கப்படும். அதன் ரத்தம் சிந்தப்படும். அவன் பாவம் மூடப்படும். தாவூதும் மற்ற நபிகளும் மூசாவால் தரப்பட்ட தௌராத்தை பின்பற்றினர். மிருகத்தின் ரத்தம் மட்டும் ஒரு மனிதனின் பாவத்தை மன்னித்து மீட்குமா என ஆச்சரியப்பட்டனர். மாறாக எதிர்கால அடையாளங்கள் உண்டா? மசீகாக ராஜாவாக வரப்போகிறவரை தாவூத் முன்னறிவித்தார். தாவூத் குடும்ப வரிசையில் வருபவர் வல்லமையோடு அரசாளுவார். ஆனாலும் அவர் மிகுந்த தாழ்மையோடும் மனதிற்குத்தோடும் இருப்பார். இந்த மசீக் பாவம் இல்லாதவராகவும் பிழையற்றவரும் பரிபூரணமும் ஒன்று அறியாதவருமாக இருப்பார். அவர் வேதனைப்பட்டு மறித்து தகுதியான குர்பானியாக இருப்பார். அவரே மிகப்பெரிய குர்பானியாக இருப்பார். ஈசா மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார். யாரும் அவருக்கு தங்கள் இடத்தை தரவில்லை. பரிசுத்தத்தோடு கண்ணீரிடத்தில் பிறந்தார். தாவூத் சந்ததியில் ஏழ்மையாக பிறந்தார். அவரை உயர்ந்தவர். மேய்ப்பர்களும் ஆலிம்களும் கிழக்கிலிருந்து வந்து குழந்தையை பணிந்தார்கள். வேதங்களில் வாக்குரைக்கப்பட்டவரும் வரப்போகிறவரும் இவரே அந்த மசீஹ் என்று அறிவித்தார்கள். ஈசா அன்பையும் உண்மையும் சலாமையும் தாழ்மையும் பற்றி பயான் செய்தார். அவர் தாழ்மையான தச்சர். அல்லாவை அன்பு கூறுவதை விட சட்டத்திட்டங்களை முக்கியப்படுத்திய மாயக்காரர்களை அவர் கடிந்து கொண்டார். ஆனால் அவர் மனம் திரும்பியவர்களாலும் பாவைகளாலும் தாழ்மையானவர்களாலும் அன்பு செலுத்தப்பட்டார். அவர் பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி உடவர்களையும் குருடரையும் செவிடர்களையும் சுகமாக்கினார். மரணித்தோரையும் ஈசா உயிர் பெறச் செய்தார். வீடே இல்லாதவர் அற்புதமாக பயான் செய்பவர், அல்லாவை நேசிக்கிறவர்களை நிறைவாக வாழச் சொன்னவர் புரட்சியானார். ஈசா அல்லாவை என் தகப்பனே என்றார். எல்லாம் உள்ள இறைவன் உன்னை தகப்பனை போல நேசிக்கிறார் என உலகிற்கு காட்டியவர். அல்லாஹ் மனிதர்களை தன் பிள்ளைகளாக இருக்க விரும்பினான். ஆனால் பிரச்சனை,
அவர்கள் இன்னும் பாவத்தில் இருந்தனர். அல்லாஹ்வோ தூய்மையானவன். ஆதம் நபியில் தொடங்கிய மனிதனின் பாவம் அல்லாஹ்விடமிருந்து தன்னை பிரித்தது. அவர்களை மீட்கும் வழியை மசீஹ் அறிந்திருந்தார். யஹ்யா நபி ஈசாவை பற்றி இப்படி முன்னறிவித்தார், இதோ துனியாவின் பாவத்தை சுமக்கிற அல்லாஹ்வின் ஆட்டுக்குட்டி சிறந்த குர்பானியாக மாறும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாவை அந்த மசீஹ் பாவமே செய்யாத தூய்மையான பரிசுத்தமான பாவத்திற்கு விளைக்கிறத்தை செலுத்த தகுதியானவர். ஒன்று மரியாதை இவர் குற்றத்திற்கு பதிலானார், பாவிகளுக்காக தூய்மையானவர் பதிலானார். மனிதர்களின் பாவங்களுக்குரிய விலையை தன் தகப்பனின் நிமித்தம் அவர் செலுத்தினார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். ஆதம் அலை இழந்து போனதை மீட்கும்படியாக அல்லாஹ்வுடன் சரியான உறவை ஏற்படுத்தினார். ஈசா சிலுவையில் மறித்தார். அவர் யூதர்களாலோ ரோமர்களாலோ மறிக்கவில்லை, தன் தகப்பனாகிய அல்லாஹ்வின் கரத்தினால் மறித்தார். நபிமார்கள் அறிவித்தபடி ஈசாவை அல்லாஹ் குர்பானியாக்கினான். உன்னுடைய, என்னுடைய மற்றும் துனியாவின் பாவங்களை நீக்குகிற அல்லாஹ்வின் ஆட்டுக்குட்டியாக அவர் மாறினார். ஆனால் அதோடு அவர் நிற்கவில்லை. மூன்று நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் மறித்த ஈசா மசீஹை அவரை நம்புகிறவர்களுக்காக எழுப்பினார். இவர்களும் ஜன்னத் வாழ்வை பெற்றுக் கொள்ள உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இதற்கு பின் ஈசா தன் நண்பர்களிடம் தான் திரும்ப வருவேன் என்றார். ஆனால் இப்பொழுது அவர் நீதிபதியாக ராஜாவாக வருவார். மனுக்குலத்திற்கு அல்லாஹ்வின் பரிசே ஈசா. அல்லாஹ்வை விட்டு பிரியாமலும் தங்கள் பாவத்தில் நீங்கள் மறிக்காமலும் இருக்க விரும்பினால் குர்பானியாக ஈசாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டார், அவர் உங்களை மீட்டு பரிபூர்ணமான உறவில் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆனால் மற்ற பரிசை போல நீங்கள் இதை ஏற்காதவரை இது உங்கள் பரிசாக மாறாகும்.